நிகழ்வின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து பாடல் மாணவிகள். நீரும் கடலுடுத்த நிலமடந்த கிளிலொழுகும் சீரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திருக்கணமும் அது சிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழங்கே தமிழங்கே உன் சீரிழமை திறமையந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்பை முனைவர் தா லிட்டில் மேரி. இவருக்கும் மதிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். என்னிடம் வழங்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பானது வந்தவர்களை வரவேற்பதென்பதாகும். தமிழர்களின் தலை சிறந்த பண்பாடுகளில் ஒன்று வரவேற்பு என்பது. இன்று வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் முதன் முதலில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். மது விழிப்புணர்வு முகாம் என்ற ஒரு முகாமை திட்டமிட்டு நடத்துவதற்காக உதவி புரிந்த எம்பெருமான் இறைவனுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த மது விழிப்புணர்வு முகாமிற்கு திட்டமிட்ட செயல்களை நடத்துவதற்காக தமிழ்துறை நாஞ்சில் கத்தோலிக்க கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை சார்பாக திட்டமிடப்பட்ட போது எந்த இடத்தில் இந்த நிகழ்வை நடத்தலாம் என்று ஒருங்கிணைப்பாளர்களும் தமிழ்துறை தலைவர் அவர்களும் தமிழ்துறை உதவி பேராசிரியர் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்வை நடத்துவதற்காக நாங்கள் முயற்சித்த போது குளப்புறம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பஞ்சாயத்து தலைவர் அவர்களை அணுகலாம் என்று முடிவெடுத்து அதன்படி நேரடியாக நாங்கள் அந்த அழைப்பை கொடுக்காமல் கைபேசி மூலமாக இந்த செய்தி முதன் முதலில் தெரிவித்தோம். தெரிவித்தவுடன் சரி என்று எங்களுக்கு சரியான வழிமுறைகளை எல்லாம் சொல்லித்தந்து இந்த முகாமை திட்டமிட்டு அமைத்து தந்த பஞ்சாயத்து தலைவர் திரு மனோன்மணி அவர்கள் அவர்களை இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறும் தலைவர் உரை ஆற்றுமாறும் நாஞ்சில் கத்தோலிக்க தமிழ் மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை சார்பாகவும் தமிழ்துறை பேராசிரியர்கள் சார்பாகவும் மாணவ மாணவிகள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வரவேற்புரை கூற வேண்டியது குளப்புறம் பஞ்சாயத்து துணைத் தலைவர் அவர்களுக்காகும். அவர்களும் இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக நம்மோடு வந்து ஒத்துழைத்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வரவேற்கப்பட வேண்டியவர்கள் குளப்புறம் பஞ்சாயத்து வார்டு தலைவராக இருக்கின்ற திருமதி ஜெயாராணி அவர்கள். அவர்கள் உங்களோடு ஒருவராக இந்த தரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்களை இந்த நேரத்தில் ஒன்று எழும்பி அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அவர்களையும் வருக வருக என்று விழாவிற்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வரவேற்கப்பட வேண்டியவர்கள் இந்த முகாமின் தலைவராக இப்போது அமர்ந்திருக்கின்ற தலைவர் அவர்கள். அவர்களையும் இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக வரவேற்கப்பட வேண்டியவர்கள் இந்த முகாமில் உள்ள அத்தனை மக்களையும் இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். சிறப்பான ஒத்துழைப்பு நல்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.
அடுத்தபடியாக வரவேற்க வேண்டியது நாஞ்சில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவிகள். அருமையான கலை நிகழ்ச்சியை உங்கள் முன் நிகழ்த்தி காட்டுவார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அதோடு எங்கள் துறை தலைவர் இன்னும் எங்கள் தமிழ்துறையை சார்ந்த ஒரு சில பேராசிரியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக 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 என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய உதவி பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக விழிப்புணர்வு பாடல் மாணவிகள். போதை ஒரு பெருங்குற்றம். போதை பெரிய பாவ செயல். போதை எது? மனித தன்மையற்ற செயல். குடிக்கெடுக்கும் குடி அதன் தீமை கொஞ்சம் படி. உன் குடல் கெடுக்கும் குடி அதனால் வீட்டில் இல்லை அரிசி படி. குடிக்கெடுக்கும் குடி அதன் தீமை கொஞ்சம் படி. குடல் கெடுக்கும் குடி அதனால் வீட்டில் இல்லை அரிசி படி. வறுமை எட்டி பார்க்கும் உன் வாசப்படி. நெடுநாள் வாழ முடியாது உன் ஆசைப்படி. வறுமை எட்டி பார்க்கும் உன் வாசப்படி. நெடுநாள் வாழ முடியாது உன் ஆசைப்படி. குடி கெடுக்கும் குடி அதன் தீமை கொஞ்சம் படி. உன் குடல் கெடுக்கும் குடி அதனால் வீட்டில் இல்லை அரிசிப்படி. போதை மீது போதை கொண்டால் மூளை மழுங்கி போகும். ஞாபக மறதியும் சோர்வும் வரும். இலவசமா வந்து சேரும் அப்பா சேரும். மஞ்சள் காமாலை தொப்பை தொங்கி அனிமியா மாரடைப்பு முட்டுவலி கேன்சர்னு. அனிமியா மாரடைப்பு முட்டுவலி கேன்சர்னு. நோய்கள் பல வரிசையாக தொடர்ந்து வந்து சேரும். தன்னம்பிக்கை அற்ற தன்மை தற்கொலை எண்ணம். சிந்தனையை சிந்தனையை சிதைக்கும் அப்பா சிதைக்கும். வாழ்க்கையது சீரழிஞ்சு திசை மாறி போகும். குடி கெடுக்கும் குடி அதன் தீமை கொஞ்சம் படி. உன் குடல் கெடுக்கும் குடி அதனால் வீட்டில் இல்லை அரிசி படி. உன் ஈரல் கெட்ட பின்பு மாட்டு ஈரல் சூப்பு. என்ன உதவி செய்யும் நீ செத்த பின்பு. ஊரே ஒன்னு கூடி பெரும் பரிகாசம் பண்ணும். உன் சம்சாரமும் பிள்ளைகளும் தெருவில் நிற்கும். பச்சை மரம் பட்டு போய் சருகாக மாறி போகும். நீயும் கொஞ்சம் யோசியப்பா. உன் உடலை கொஞ்சம் நேசியப்பா. இனியும் போதை வேணுமா நீயும் கொஞ்சம் சொல்லு. போதையில் தொலைந்த வாழ்வை மட்டும் வெல்லு. போதையை போதையை மட்டும் தொலைத்து விட்டு நன்மை தரும் பாதையில் நடந்திட வேணும். குடி கெடுக்கும் குடி அதன் தீமை கொஞ்சம் படி. உன் குடல் கெடுக்கும் குடி அதனால் வீட்டில் இல்லை அரிசி படி. குடி கெடுக்கும் குடி அதன் தீமை கொஞ்சம் படி. உன் குடல் கெடுக்கும் குடி அதனால் வீட்டில் இல்லை அரிசி படி. வறுமை எட்டி பார்க்கும் உன் வாசப்படி. நெடுநாள் வாழ முடியாது உன் ஆசைப்படி. வறுமை எட்டி பார்க்கும் உன் வாசப்படி. நெடுநாள் வாழ முடியாது உன் ஆசைப்படி. குடி கெடுக்கும் குடி அதன் குயிமை கொஞ்சம் படி. உன் குடல் கெடுக்கும் குடி அதனால் வீட்டில் இல்லை அரிசிப்படி. பாடல் பாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக மாணவி அவர்களுடைய சொற்பொழிவு. மாணவி பிரியா அவர்களை சொற்பொழிவு ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் போதை நோயாளிக்கு இனிய வாழ்வை தந்திடுமோ? அவையோர் அனைவருக்கும் முதற்கண் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நான் இங்கே போதை பொருள் விழிப்புணர்வு என்னும் சிறார்ந்த தலைப்பிலே ஏறார்ந்த கருத்துக்களை எழிலார்ந்த தமிழிலே கூறுகின்றேன். பிழைப்பொறுப்பீர். அன்பார்ந்தவர்களே, போதை பற்றி தெரிந்த அளவிற்கு அதன் விழிப்புணர்வை பற்றி நாம் கவலைப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். போதை என்ற ஒற்றை சொல் அது உடையவனை பேதையாக்கி விடுகின்றது. போதையால் தனி மனிதன் மட்டுமன்றி அவன் குடும்பமும் சமுதாயமும் நாடும் சேர்ந்து சீரழிகின்றது. போதையால் மனிதன் தரக்குறைவாக நடந்து கொள்கின்றான். அன்று உழைப்பை நீக்குவதற்காக
உடல் உழைப்பை நீக்குவதற்காக குடித்தார்கள். ஆனால் இன்றோ உடலில் நோய்களை உருவாக்குவதற்காகவே குடித்தனர். அன்று குடித்தவர்கள் ஆரோக்கியம் பெற்றனர். ஆனால் இன்று குடித்தவர்கள் மருத்துவமனையை வீடாக்குகின்றனர். அன்று அது மருந்தாக பயன்பட்டது, இன்று அது உயிரை குடிக்கும் உயிர்கொல்லியாக பயன்படுகிறது. இத்தகைய மதுவை நாம் ஒழிக்க வேண்டும். கொற்றுயிரும் கொர வயிறுமாக உண்டு உழைத்து எடுத்த காசை கண்ணை மூடிக்கொண்டு டாஸ்மாகல் தொலைக்கின்றது ஒரு சமூகம். இதிலிருந்து நாம் மாற வேண்டும். குடிகாரன் வீட்டில் வறுமை ஒரு பக்கம், வீழ்ச்சி மறுபக்கம், பணம் அழிகிறது ஒரு பக்கம், மானம் பறக்கிறது இன்னொரு பக்கம், விடுவதும் தெரிவதில்லை, விடிந்தாலும் வேலைக்கு செல்வதில்லை. இதுதான் இன்றைய குடிகாரர்களின் நிலை. இந்த நிலை மாற வேண்டும். இதற்காக நாம் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம். இவ்வளவும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுவின் தீமை பற்றி நம் மனதை வருடுமாறு பேசிய மாணவி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தலைமை உரையாற்றுமாறு குளப்புறம் பஞ்சாயத்து தலைவர் திரு மனோன்மணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மாஞ்சில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறை சார்ந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரை நல்கிய முனைவர் த லிட்டில் மேரி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற முனைவர் ஆட்லின் ஜபா அவர்களே, முனைவர் பெருல் துரேஸ் அவர்களே, முனைவர் சீமாமோல் அவர்களே, முனைவர் ஆட்லின் ஜபா அவர்களே, தமிழ்துறை தலைவர் முனைவர் எஸ் தங்கம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் பினு அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற ஊராட்சியினுடைய உறுப்பினர் ஜெயராணி அவர்களே, அடுத்து தமிழ் நாஞ்சில் கத்தோலிக்க பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் பேராசிரியர் திரு முஸ்தபா அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற கல்லூரியினுடைய வருங்கால சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழக்கூடிய மாணவிகளே மற்றும் தூய்மை திட்டத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய ஊராட்சி பணியாளர்களே மற்றும் ஊராட்சி பணியாளர்களே மற்றும் இங்கே வரு இந்த முகாமில் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முகாம் எனது அருமை சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்று போதை ஒழிப்பு முகாம், இந்த முகாமில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த போதையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதனால் வரக்கூடிய தீமைகள் என்ன, நன்மைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த முகாமை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து இந்த முகாமை இங்கே நடத்த நாங்கள் முடிவெடுத்து அந்த வகையிலே தான் இந்த முகாம் இன்றைக்கு இந்த முகாமில் இருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் இன்றைக்கு இங்கே நடத்தப்படுகின்றது. இன்றைக்கு மது, அதை போன்று மதுவிலே பல்வேறு விதமான பொருட்கள் இருக்கின்றது. மது குடித்தல், அடுத்து கஞ்சா, அடுத்து இன்னும் பல்வேறு போதைப் பொருட்கள், இவையெல்லாம் இன்றைக்கு போதைப் பொருட்கள் என்ற மதுவுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மது அருந்துவதனாலே, இந்த போதைப் பொருட்கள் உட்கொள்வதனாலே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், முதியோர்கள் மற்றும் இன்னும் நீண்ட நாள் வாழக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அதனால் தங்களுடைய வாழ்க்கை, அதாவது ஒரு மனிதனுக்கு 70 ஆண்டுகள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கு பல முன்னால் நம்முடைய முன்னோர்களெல்லாம் 80, 90, 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஏன் அப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் கடும் உழைப்பாளிகளாக இருந்தார்கள். தங்கள் முழு நேரமும் உழைத்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சிறு மது அருந்தினாலும் அதற்கு ஏற்றபடி வேலை செய்து தங்களுடைய வாழ்நாளிலே அதிகமாடியான நேரத்தை வேலை செய்வதற்காக வேண்டி உழைத்தார்கள். சில ஓய்வு நேரங்களில் சிறு மது அருந்தினால் அதற்காக ஏற்றபடி உணவு வகைகளை அவர் உண்டார்கள். அன்றைக்கு நாம் உண்ட உணவில் விஷமில்லை. அன்றைக்கு நாம் வயல்களிலே விளைவிக்கின்ற அரிசியை தான் அன்றைக்கு உணவாக சாப்பிட்டார்கள். அதுபோல் நம்முடைய காய்கறி தோட்டங்களில் விளைகின்ற
காய்கறிகளை தான் அன்றைக்கு மக்கள் உணவாக சாப்பிட்டார்கள். அதே போன்று பாலாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் அன்றைக்கு தூய சுத்தமான பொருட்கள் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் கூட விஷத்தன்மை வாய்ந்தவையாகத்தான் இருக்கின்றது. அது மனிதனுடைய ஆயுட்காலத்தை மிக வெகு தூரம் குறைத்துள்ளது. இன்றைக்கு 80-90 ஆண்டுகள் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், ஆனால் இன்றைய இளைய மக்கள் 50-60 ஆண்டுகளிலே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார்கள். இப்படி நாம் உண்ணுகின்ற உணவில் கூட விஷம் இருக்கின்ற இந்த வேளையில் நாம் இன்னும் நம்முடைய உடம்பில் தாங்க முடியாத தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடிய போதைப் பொருட்களை ஆண்கள் அதிகமாக இன்றைக்கு உட்கொள்வதன் விளைவாக அவர்களுடைய உடல்நிலை இன்றைக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் மெலிந்து அவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே தங்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு இந்த சமுதாயம் உட்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால், அதிலிருந்து அவர்களை விடுவிக்க இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள், இன்றைக்கு மாணவிகளாகிய நீங்கள் நாளைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள். நான் உங்களை போன்று இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கல்லூரியில் படித்தவர்கள்தான். நாங்கள் படிக்கின்ற நேரத்தில் இது போன்ற செயல்களில் எல்லாம் சமூக சீர்திருத்தங்கள் எல்லாம் அன்றைக்கு NSS போன்ற இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பணியாற்றி அதில் சமூகத்தில் ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள். நானும் கல்லூரியிலே படித்து ஆசிரியர் இளங்கலை பட்டம் படித்து பிறகு ஒரு ஆசிரியராக போக வேண்டும் என்று நினைத்து தான் படித்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திலே கொண்டு சமூக பணி ஆற்றக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்ததென்றால், நான் பிஎட் பட்டம் முடித்து அன்றைக்கு உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அதற்கு முன்னால் மக்களுக்காக பல்வேறு சமூக பணி, மக்களை நோயாளிகளை எல்லாம் மருத்துவமனைகளுக்கெல்லாம் கொண்டு செல்லக்கூடியது, ஏழைகளுக்கு சான்றிதழ் வாங்கி கொடுப்பது, இது போன்ற பணிகளை எல்லாம் நான் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே 96 உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்த நேரத்தில் உள்ளாட்சி மன்றத்திற்கு போட்டியிட்டு அன்றைக்கு வெற்றி பெற்ற காரணத்தினால் உள்ளாட்சி மன்றத்திலே தொடர்ந்து 4 முறை வென்றிருக்கின்றேன். 2 முறை ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். 1 முறை ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு, இன்னொரு முறை ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவராக பணியாற்றி 5 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றேன். இப்படி 4 முறை இந்த சமுதாயத்திற்கு பணியாற்றுவதற்காக நான் முனைந்திருக்கின்றேன் என்றால், நாளைய இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய உங்களுக்கும் இதுபோன்று முடியும். இன்றைக்கு உள்ளாட்சி துறையிலே மகளிருக்கென்று 50% இடஒதுக்கீடு இப்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடஒதுக்கீட்டில் மூலம் நீங்கள் பல்வேறு இங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் பல பேர் நாளைக்கு உள்ளாட்சி மன்றங்களில் தலைவர்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி அந்த வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஆதரவற்ற விடுபட்ட இதை போன்று சமுதாய சீர்கட்டினால் அழியக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை சீர்தூக்கக்கூடிய விதத்திலே உங்களுடைய பணி தொடர வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற கேம்புகள் நடத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பள்ளி படிப்பை முடித்து ஒரு ஏதாவது ஒரு துறையிலே சேர்ந்து வேலை வாய்ப்பை மட்டும் பெற்றாலும், துறைகளில் வேலை வாய்ப்பை பெற்றால் கூட இது போன்ற சமுதாய பணிகளை நிச்சயமாக செய்ய முடியும். அதற்கு நம்முடைய மனது தான் காரணம். நாம் இன்னொரு ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால், நம்முடைய மனம் விரும்பினால் நிச்சயமாக அந்த உதவி செய்ய முடியும். அதற்காக நம்முடைய உழைப்பை தியாகம் என நினைத்து தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை ஒவ்வொருவருடைய மனதிலும் உருவானால், நிச்சயமாக வருங்காலத்தில் உங்களாலும் இது போன்ற சமுதாய பணி ஆற்ற முடியும். மட்டுமில்லை, சமுதாய பணி வெறும் இது போன்ற அரசியலுக்கு வந்து தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. பெரிய டாக்டராக உருவாகலாம். மருத்துவத்துறையிலே நீங்கள் படித்து பட்டம் பெற்று அதன் மூலமும் என்ன செய்யலாம், சமூக சேவை பணியாற்றலாம். அதுபோன்று பல்வேறு துறைகளிலே நீங்கள் பல்வேறு பதவிகளுக்கு வந்து அங்கே வருகின்ற நலிவிட்ட எதுவும் தெரியாத சிறு மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் இருக்கின்ற துறைகள் மூலமும் செய்யலாம். இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி சில பேர் இங்கே வருகின்ற பதவிக்கு வருகின்றார்கள். அந்த
பணத்தை பெறுவதற்காகவும் பணம் சம்பாதிக்கவதற்காகவும் வேண்டித்தான் பதவிக்கு சில பேர் வருகின்றார்கள். ஆனால் சில பேர் சமுதாயத்திலே சமுதாய பணி ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்றார்கள். அந்த சமுதாய பணி ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்றவர்களை இன்றைக்கு கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய சமுதாயம் தான் நம்முடைய நாட்டில் இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்கெல்லாம் நீங்கள் சளைத்து விடக்கூடாது. நாம் இந்த பணியிலே வருகின்ற போது சில பேர் கேலி கிண்டல் பேசுவார்கள், இவை வேற வேலை இல்லை என்று கூட சொல்வார்கள். அதற்கு அது போன்ற கேலி பேச்சுகளுக்கெல்லாம் நீங்கள் சளைத்து விடாமல் நம்முடைய பணி என்றும் இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். தீய வழியில் சொல்லுவோரை நல்வழிப்படுத்தும் நோக்கத்தோடு நம்முடைய பணி இருக்க வேண்டும். இன்றைக்கு தீய உள்ளத்தோடு சில பேர் வரலாம். அவர்கள் இது நீங்கள் செய்வது தவறு என்பதை, அந்த தவறை நாம் நேரடியாக சுட்டி காட்ட வேண்டும். நாலு தடவை சுட்டி காட்டினால் நிச்சயமாக தவறு செய்தவர்கள் திருந்த வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைக்கு எத்தனை பேர் சமுதாயத்தில் தவறு செய்தவர்கள் திருந்தி வாழ்கின்றார்கள்? நம்முடைய சமுதாயத்தில் இல்லையா? குடிப்பழக்கத்தில் இருந்தவர்கள் ஒரு காலத்தில் முழு குடிப்பழக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எத்தனை பேர் அந்த குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலை பெற்று இன்றைக்கு நல்லவர்களாக குடும்பத்திலே நல்ல தலைவர்களாக இருந்து தங்களுடைய குடும்பத்தை நடத்தி செல்கின்றார்கள். ஒரு குடும்பத்தை எப்படி அவர்கள் நடத்தி செல்கின்றார்களோ அதை போன்றுதான் ஒரு ஊராட்சியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது இந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஒரு பள்ளி நீங்கள் பறக்கக்கூடிய கல்லூரியை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் நாம் இருக்கின்ற இடத்திலே நாம் நன்மை செய்வர்களாக, பிறருக்கு உதவி செய்வர்களாக, பிறரோடு சேர்ந்து உழைக்கக்கூடியவர்களாக, பிறருக்காக உதவுவர்களாக, எந்த உதவி கேட்டாலும் அவர்களுக்கு மறுக்காமல் அதை செய்பவர்களாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், பாமர மக்கள், படித்தவர்கள் இல்லாத கிராமங்களில் எல்லாம் சில ஒரு மனு எழுத கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு அதை நாம் இலவசமாக எழுதி கொடுக்க வேண்டும். அதுபோன்று சிலப்போ ஏதாவது ஒரு சான்றிதழ் வாங்குவதற்காக வருவார்கள், அதற்கு எங்கே சென்றாலும் அந்த சான்றிதழ் கிடைக்கும் என்ற வழிமுறைகளை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த இடத்துல போங்கள் என்று அவர்களை சொல்லி அனுப்ப வேண்டும். இப்படி பாமர மக்களுக்காக நம்முடைய பணி தொடருமே ஆனால் நிச்சயமாக நாஞ்சில் கல்லூரியில் தமிழ் துறையில் படிக்கின்ற மாணவர்கள் நாளைக்கு இந்த சமுதாயத்தின் உச்சிக்கு செல்வீர்கள் என்பதை கேட்டு நீங்களும் இந்த சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும். உங்கள் ஆசிரியர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எந்த காரியமாக இருந்தாலும் குளப்புறம் ஊராட்சியின் மூலம் எது செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் செய்து தருவேன் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு வாக்குறுதி தந்து உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் என்று நமது மாணவர்கள் அனைவரும் தொடர்ந்து சமூக பணி செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து வீரத்தோடு இங்கே அமர்ந்திருக்கும் குளப்புறம் பஞ்சாயத்து தலைவர் திரு மனோன்மணி அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக நாடகம். சில வார்த்தைகள் உணர்த்த இயலாதவற்றை, சில எழுத்துக்கள் உணர்த்த இயலாதவற்றை ஒரு நாடகம் மிக எளிதில் உணர்த்திவிடும். ஆகவே போதை விழிப்புணர்வு சார்ந்த ஒரு நாடகத்தை எமது கல்லூரி மாணவிகள் இப்போது இங்கு உங்கள் முன் நடித்து காட்ட வருகிறார்கள். மருந்து வாங்க காசு இல்ல, காலேஜ்ல பீஸ் கட்ட பைசா இல்ல, இதுல ஒரு குடி வேற ஒரு குறைச்சலா? இந்த குடும்பத்துல நிம்மதியே இல்ல. போனால் போகட்டும் போடி. என்ன போனால் போகட்டும் போடின்னு சொன்ன உடனே நான் இத விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? இந்த குடும்பத்தை அழிச்சு அழிச்சு நீங்க குடிப்பீங்களா? நான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இனிமே ஒரு வார்த்தை பேசுனா பாத்து காணுன. என்ன பண்ணுவீங்க? வாங்கி அரைச்சிடுவேன். நான் அரைச்சா ஒன்றரை டன் வெயிட்ரி. பல குடும்பங்களில் இப்படிதான் நடக்குது. பாதி பேரு
உங்ககிட்ட அப்பவே சொன்ன லீவ் எடு லீவ் எடு. நீ கேள படிக்கலடா. அதான்டா படிக்கணும். ஆமாடா நீ எனக்கு தான் திருந்தனே. நானே நாளைக்கு திருந்திட்டேன். இல்ல நீங்க
போதை ஒரு தனி மனிதனை மட்டும் பாதிப்புக்கு உள்ளாக்குவதில்லை, அது அவனுடைய குடும்பம், சமூகம், அவன் சார்ந்திருக்கின்ற அத்தனை பேரையும் ஆட்டம் காண வைக்கிறது. நம்முடைய சமகால சமூகங்களெல்லாம் நாகரிகத்தின் ஏணிப்படியில் எங்கோ ஏறிக்கொண்டிருக்க, நம்முடைய சமூகம் பண்பட்ட சமூகம், வளர்ந்த சமூகம் என்று கொண்டாடிய நம்முடைய தமிழ் சமூகம் இன்று குடியாலும் இன்ன பிற போதைகளாலும் நிலைகுலைந்து எங்கோ கரும்புள்ளியாக மறைகின்ற காலம். கவனமாக இருக்க வேண்டும் தோழர்களே. நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சமூக சிக்கலை தீர்க்காவிட்டால் இது மிகப்பெரிய மரமாக வளர்ந்து, மிகப்பெரிய விசைச்செடியாக வளர்ந்து நம்முடைய சமூகத்தையே அழிக்கக்கூடிய நிலை மிக சீக்கிரத்தில் நமக்கு வரலாம். நன்றி. குடியினால் வரும் தீமையை பற்றி நமது மாணவர்கள் நாடகமாக மிக அருமையாக நடித்து காட்டினார்கள். அனைத்து மாணவிகளுக்கும் நன்றி. அடுத்ததாக நெற்றி போட்டில் அறைந்தாற்போல் போதை விழிப்புணர்வுக்காக ஒரு கவிதையை சமர்ப்பிக்க வருகிறார் சினேகா சிவில். போதையில்லா உலகம் படைத்திடு, தன்னிலை மறக்க தானே வழிய தேடும் சாபமோ இது. உணர்வினை மறந்து உண்மை நிலை மறந்து கனவுக்குள் காலம் செல்ல உயிர் குடிக்கும் பேயோ இது. ஓடி ஆடி விளையாடி சிரித்து மகிழும் வயதில் ஒரு மூலையில் முடங்கி கிடக்க எப்படி முடிகிறது இளைஞனே? விஷத்தை அமுதமாய் உன்னால் மட்டும் எப்படி விளங்கிட முடிகிறது? வருங்கால இந்தியாவின் தூணே, நரை விழுந்து பல் விழுந்து தடியூன்று முன்னே பிஞ்சிலேயே பழுத்து உதிர்ந்துவிட துடிப்பதேன். சாதனைகள் காத்து கிடக்க சரித்திரங்கள் தன் பக்கங்களை உனக்காய் விரித்து வைத்திருக்க உனக்காய் குழிவெட்டி நீயாய் விளையேன் ஆசைப்படுகிறாய். இளைஞனே, போதைக்கு அடிமையாகாமல் சுயமாய் மூளையை சிந்திக்க விடு. சுதந்திர பூமியில் போதைக்கு அடிமையாகாமல் நீயாய் இரு. போதையில்லா உலகம் படைத்திடு. நன்றி. இப்போது இந்த ஊரில் உள்ள மக்களின் குறைகளை அவர்கள் விண்ணப்பமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை எங்களுடைய தமிழ்துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அதை வாங்கி முறையாக நம்முடைய மாவட்ட ஆட்சியாளரிடம் முறையாக அதை கொடுத்து அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி. வாங்க வாங்க வாங்க. இதை தூர போடுங்க. அது என்ன அடுத்ததாக இந்த போதை விழிப்புணர்வு முகாமுக்கு அனைவர் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறும் விதமாக நன்றியுரையாற்ற வருகிறார் நாஞ்சில் கத்தோலிக்க கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறையின் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் ஆர் ஆட்லின் ஜபா அவர்கள். உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். முதன் முதலாக இந்த நிகழ்ச்சிக்கு நன்றிக்குரியவர்கள் எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்தினர். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பேசியவுடனே எங்களுக்கு அதற்கான அனுமதியை தந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்த எங்களுடைய கல்லூரி நிர்வாகம், எங்களுடைய கல்லூரி முதல்வர், எங்களுடைய தமிழ்துறை தலைவர், இதர பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை நடத்த நாம் எங்கு முடிவு செய்யலாம் என்று எண்ணிய போது என் உடன் பணியாற்றுகின்ற சக உதவி பேராசிரியர் லிட்டில் மேரி அவர்கள், அவர்கள் வந்து இந்த நம்முடைய பஞ்சாயத்தினுடைய தலைவர் மனோன்மணி அவர்களை குறித்து என்னிடம் பேசினார்கள். பேசிய போது எனக்கு முதலில் தயக்கமாக இருந்தது. ஆனால் முதல் நாள் நான் அவரிடம் அலைபேசியில் பேசிய போது
மிக ஆர்வமாக ரொம்ப கருணை உணர்வோடு நான் சொன்ன செய்தியை கேட்டதும், அப்படியா கண்டிப்பாக நாம் நடத்தலாம், நான் உங்களுக்கு தேவையான உதவியை செய்கிறேன், அது மட்டுமல்லாமல் வருகின்ற மாணவர்களுக்கான தேநீர் செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அப்படி தானாக முன்வந்து அவர் சொன்னபோது எனக்கு உண்மையிலே உள்ளம் குளிர்ந்து போனது. அது மட்டுமில்லாமல் நமக்கு இந்த நிகழ்வுக்கு இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த ஊரில் இருக்கிற மக்களை எல்லாம் நமக்கு ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக இந்த விழா நடப்பதற்கு நமக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விழாவின் சார்பில் மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த ஊர் மக்கள், நாங்கள் இங்கே நிகழ்ச்சியை நடத்த வருகின்றோம் என்று சொன்னபோது எந்த முகச்சுளிப்பும் இல்லாமல் மிக ஆர்வத்தோடு கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் என்று உடனடியாக எங்களை வரவேற்று எங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து தந்த இந்த ஊர் பொதுமக்களுக்கு இந்த விழா நிகழ்வின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழா நாயகர்கள் எங்களுடைய மாணவ கண்மணிகள். இந்த நிகழ்ச்சியை 6 மாதத்திற்கு முன்னாடியே நாங்கள் முடிவு செய்தோம். முடிவு செய்த போதும் அது நடைபெறாமல் நீண்டு கொண்டே போனது. ஆனால் இந்த கடைசியாக இந்த 29ஆம் தேதியை நாங்கள் முடிவு செய்த போது அதற்கு உடனே அவர்கள் எனது அவர்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தந்து அவர்களுக்கு தமிழ்துறை பேராசிரியராக இருக்கிற முனைவர் பெருல் திரேஸ் அவர்கள் அந்த மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சிகளை கொடுத்து ஒரே நாளில் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்துவதற்கு மிகுந்த உதவி புரிந்தார்கள். ஆசிரியர்களோடு மிகுந்த ஒத்துழைப்பும் தந்தார்கள். அந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த விழாவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நன்றியுரை முடித்துக் கொள்கின்றேன். பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உட்கல பங்கா விந்தகி மாஜல யமுனா கங்கா உச்சல ஜலதிர ரங்கா தப சுப நாமே ஜாகே தப சுபாசிஷமாகே தாகே தப ஜய தாதா ஜனகண மங்களதாயக ஜெயகே பாரத பாக்ய விதாதா ஜெயகே 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 ஜெய 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 ஜெய